அனுபவம் முடிச்சிருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட் ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்கு. அதில் சங்கர்தாஸ் சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு, டெல்லி கணேஷ் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம். அது இல்லாமல் 10 நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக நடந்து முடிஞ்சிருக்கு. தீர்மானங்கள் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது அறிவிப்பு வரும், அது வரும் எல்லாம் இல்லை. அது ஒரு நான்காவது சொல்லல, ஒரு உறுப்பினர் வந்து அது முன்மொழிஞ்சாரு. 26 எங்க பதிலால ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம், அறிவிப்போம், அவங்ககிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவிச்ச போது அப்ரூவல் பண்ணுவோம். இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் 26 எதையாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசும்போதே எல்லாரும் அமோகமாக அதை நீங்கள் தகவல் கிடச்சிருக்கோம், அதே அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் 10 தீர்மானம், அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் ஆமா, 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே. எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. நீங்களே கேளுங்க, வெளியில எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, போய் கேளுங்க. அந்த கமிட்டி வந்து முக்கியமா வந்து நடேசன் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்டும் சேம் சரிசமம். ஸோ நாங்கள் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தாண்டி தான் அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு, அது கூறப்பட்டிருக்கு. ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து ஏதோ அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நான் நடிகை சங்கம் இருக்குன்ற நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து நடவடிக்கை மீட்டாக இருக்கும். ஸோ சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கான விதிமுறைகள் என்ன என்ன என்ன, அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும்ன்றது விரிவாக போட்டிருக்கு அதுல. இல்ல அதுதான் சொல்றேன். வணக்கம். இந்த கமிட்டி வந்து 2019 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது, அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சுருக்கோம். அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையே அதுதான், அனானிமிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே. அது வந்து முன்னாடி வந்து சொன்னால்தான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம், ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விவகாரமாயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும், தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம். இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது, எல்லா இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும், சில கார்பரேட் இதாக இருக்கட்டும், எந்த தொழிற்சங்கத்தில் தொழிற்சாலையில் இருக்கட்டும், அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் கமிட் செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான். அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது, வழக்கறிஞர்கள், சுகாதாரங்கள், அதன் பிறகு இன்னொரு 2-3 பேர் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
அப்புறம் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க, அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ் சார்ந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம், அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம். இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும், மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும். உடனடியாக நீங்க வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட, உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும், அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம். தைரியமா இருங்க, உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை, இதன் மூலமாக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் 5 ஆண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம், கேட்டுக்க போறோம். ஆனா சங்கம் உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்க இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பயப்படாம, எதுக்குன்னு நீங்க பயப்பட தேவையில்லை, உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும். சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்ல சார், இப்ப எங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லீங்களா, அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா, இல்ல அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து நிறைய பேருக்கு மேல வந்து புகார் வந்திருக்கு, அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது. சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா, அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க, நாம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த பேரு சொல்லணுமான்னு தெரியல, வேண்டாம் பேரு சொல்ல வேண்டாம் இப்போ. அப்போ அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது, அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றதுதான். நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா. ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க, ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க. நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார், சரி நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான அத்துரு மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ, ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து கிருஷ்ணகிரியில 13 வயசு பெண்கள் இருக்கு, 13 பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் அந்த ரேப் நடந்திருக்கு, அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. போகிறதை விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா
இந்த சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு, கொடுத்துருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு. வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன். பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களை மேல வந்து எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது வந்து கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேர்தல் கேட்டீங்க, தேர்தல் உறுப்பினர்கள் கடந்த ஆண்டுகள் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் பாக்குறாங்க. என்ன வந்து இது வந்து பொது காரியம், என்ன முழுக்க முழுக்க பொது காரியம். நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்காங்க. மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு ஒரு பொது செலவு வருது. அதனால சங்க உறுப்பினர்கள் எங்க செயல்பாடுகள் மீது, நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு நீங்க செலவு பண்ற காசு நீங்க சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனாலதான் அவங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். புகார் இப்ப வரைக்கும் எதுவும் வரல, வரக்கூடாதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுதான் முக்கியம், வரக்கூடாது. அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்றதுதான் எதிர்பார்க்கிறோம். இல்ல, நாங்களே நடவடிக்கலாம். ஏன் வந்து அது தயாரிப்பாளர் கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா, நீங்க என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே. அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான், நாங்க ஒத்துழைக்காம இருப்போம். அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றோம். அவ்வளவு பல நடிகைகள் ராஜாவை தவிர பேச எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மீடியாவில் பேசவே வராங்க. நாங்களா வந்து யாரையும் டிஆர்பி பேசிட்டு போகல, இதுதான் உண்மை. இதுதான் தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேக்குறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல, அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரும் சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வார்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்து நீங்க போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து
பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா, நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்களேன், ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்கறீங்களா? இல்ல இல்ல, பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்ல இல்ல, அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம். அதனால எங்ககிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல எங்ககிட்ட வந்தீங்க, இந்த பிரச்சனை தீரணும் தானே? யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். தோழர் நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன? எக்ஸாக்ட்லி, அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க, ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. சார் சார் இல்ல இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் சார், இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு, இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன், நானே பாதிக்கப்பட்டவன். என்ன நான் தயசெஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு, பொதுக்குழு சம்பந்தப்பட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள் அனை கண்டிப்பா தோழர் இன்னைங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. கண்டிப்பா சொல்லுங்க தம்பி. தம்பி தம்பி இல்ல 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 தம்பி, நான் சரி பில்டிங் போயிட்டு இருக்கேன், நல்லபடியா போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கீங்க. சரி நான் பேசுறேன். நன்றி. இப்போ இப்போ வந்து ஜனவரி மாதம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு, அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே 4 மாதம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ 5 வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ், பழைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்லேருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும் பாடாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ள வந்துட்டதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு உலகங்கள் பார்க்கணும். இந்த எல்லா விஷயமும் சரி செஞ்சு இப்போ கடந்த 3 மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறது தான் இப்போ திட்டமா இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச்க்குள்ள முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எவ்வளவுக்கெவ்வளோ செலவு குறைக்க முடியும், எவ்வளவுக்கெவ்வளோ வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா மோர் தன் 30-40%. நீங்க வெளியில போய் நீங்க விசாரிச்சீங்களே தெரியும், உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிடுக்கு முன்னாடி எவ்வளோ, இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளோ, நீங்க வாங்கின மண்ணு வேற எவ்வளோ இன்னைக்கு, எவ்வளோ இரும்பு, எவ்வளோ இன்னைக்கு, எவ்வளோ முக்கியமா சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு. 30-40% மேலே போயிடுச்சு. அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க. எல்லாமே முதல்ல ஒரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். 30-40% மேலே போயிடுச்சுங்க. அதாவது
பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம், அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதான் அது ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது. அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும், அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கேட்டு நினைக்கிறேன் புதுக்குழுக்கு வர முடியறது இல்ல, பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது. ஏன்னா நாங்க எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், 24 hours எங்களுக்கு இந்த இது சார்ந்த போன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு, தேவைகள் வந்துட்டே இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும். ஆனா நாங்க ஒரு விஷயம்னு போய் நிக்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும். ஒரு நிமிஷம், ராதா ரவி சார் இல்ல, அவங்க சரத்குமார் சார் இல்லங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. ஏன் அவங்க நாங்க உள்ள வந்தது எனக்கு எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோம்னு கோர்ட்டு மூலமா கேஸ் போச்சு, அதன் மூலியமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும். திருப்பி இப்ப கேட்கறதுனால சொல்றேன், பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாக்யராஜ் கூட சேர்ந்து ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்க எல்லாரையும் அண்ணன் மாதிரி எல்லாரும் ஒன்னா வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணிருந்தோம் அவங்க எல்லாருமே. அப்படி இருந்து நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினா வச்சு எங்களை முழுக்க 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 குற்றம் எங்க மேல எழுதி தவறா எழுதிருந்தாங்க, வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, கடிதமாக எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு. ஸோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது இந்த ராதாரவி தான், அந்த பைலாவை உருவாக்குனது ராதாரவி சரத்குமார் தான். அந்த சட்டத்துல தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலாம்னு அந்த சட்டத்துக்கு தான் சொல்லுது, அந்த சட்டத்துக்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், வேற ஒண்ணு இல்லை. தேங்க்யூ, நன்றி நன்றி.